வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்துட்டு தருமபுரிக்கு வந்திருக்கோம். எஸ்பிஏ பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரு மணிகண்டன் அவர் வந்துட்டு நடத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா கினி கோழி, வான் கோழி, பெகின் வாத்து, அசில் கிராஸு, கிரிராஜா, இந்த மாதிரி கோழி குஞ்சுகள் எல்லாம் வந்து ஒரு மாதம் வளர்த்தி விற்றுட்டு இருக்காங்க. ப்ரோக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கோழி பண்ணைகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த 4 கோழி பண்ணைகளையும் பார்க்க போறோம். வணக்கம்ங்க. வணக்கம் ப்ரோ. ப்ரோ, என் பேர் மணிகண்டன் ப்ரோ. நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து ஒகேனக்கல் போகிற ஒரு வழியில் ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்குங்க. இவர் என்னோடய அப்பா. அப்பா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அந்த தொழிலில் இருக்காருங்க. அப்புறம் நானும் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஒரு 2 வருஷமாக மிஷின் லைனில் சூப்பர்வைசராக இருந்தேன் சார். அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு சரி நம்மளே ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாமன்ட்டு அப்பாவோட அப்படியே சும்மா அப்படியே ரொட்டேஷனில் அப்பா கூட சேர்ந்து இப்போ நானும் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்பா கூட சேர்ந்து. வெரி குட், வெரி குட். அதாவது இந்த பண்ணையெல்லாம் வந்து தற்பொழுது போட்டதுங்களா இல்லை? இப்போ புதுசாக போட்ட ஃபார்ம் சார். இது நம்மளோட ஃபார்ம் சார். சரி, நம்ம 2-3 இடத்துல நம்ம ஃபார்ம் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் சார். ஓகேங்க. இப்போ அப்பா வந்துட்டு 20 வருஷமாக பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்பா வந்து பண்ணுவதற்கும் நீங்கள் பண்ணுவதற்கும் என்ன வித்தியாசமாக பண்ணுறீங்க இப்போ? அப்பா பார்த்தீங்கன்னா 2-வீலர் எடுத்துகிட்டு போய் எல்லாம் ஊர் ஊராக போய் வியாபாரம் பண்ணிட்டுருந்தோம் சார். நம்ம அப்படி இல்லாமல் சும்மா ஆன்லைனில் பண்ணுற மாதிரி பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 500 1500 வரையும் நம்ம பிஸ்னஸ் சேல் பண்ணிட்டுருந்தோம் சார். அதாவது சிக்ஸ் வந்து சேல்ஸ் வந்து அதிகப்படுத்திருக்கீங்க. அதிகப்படுத்திருக்கோம். சரிங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் வண்டி வச்சிருக்கீங்க. எல்லாமே நம்ம கட்டுறது. 2-வீலரில் இருக்குது, 4-வீலர் இருக்குது சார். எல்லாமே நம்ம பண்ணிட்டுருக்கோம் சார். சரிங்க. ரைட்டு. நீங்கள் எப்படி கோழி வளர்த்துறீங்க அப்படிங்கிறது வந்து முழுதும் பார்க்கலாங்களா? நான் பார்க்கலாம். ஓகே, வாங்க ஃபார்மில் போய் பார்க்கலாம். இப்போ என்னுடைய முதல் கேள்விங்க, நம்ம பண்ணையில் வந்துட்டு கிரிராஜா வந்து 3000 சிக்ஸ் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி அசில் கிராஸ் வந்து 2000 வச்சுருக்கீங்க, இந்த ஒரு பண்ணையில் மட்டும் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த சிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எப்படிங்க வெளியில் சோர்ஸ் பண்ணுறீங்களா? நம்ம வந்து டேரெக்டாக ஹேச்சர்லேருந்து வாங்கிறோம். ஒன் டே சிக்கெல்லாம் வாங்கிறோம். வாங்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஃபீடு மெடிசன்லாம் கொடுத்து 1 மந்த் வரையும் வளர்த்து அப்படியே சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. இது இப்போ வரையும் அப்படி பண்ணிகிட்ருக்கோங்க. சரிங்க. இப்போ வந்துட்டுங்க சிக்ஸ் விலையெல்லாம் வந்து நிரந்தரமே இல்லாமல் மாதிரி போயிட்டுருக்கு. அதாவது 10 ரூபாய்க்கும் போகுது, 40 ரூபாய்க்கும் போகுது. நீங்கள் இது எப்படி சமாளிக்கிறீங்க? அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேச்சரிக்காரங்க சொல்கிறது தாங்க ரேட்டு. அவங்க சொல்கிற ரேட்டு தான் நிர்ணயமாக. ஒரு வாரத்துக்கு 1 வீக்ஸ்க்கு 1 டைம் ரேட்டு மாறுங்க. ஒன்று ஏறலாம் இறங்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்து டிமாண்ட் டைம்லேயும் எடுப்போம், தேக்கமாக இருக்க டைம்லேயும் எடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. சரிங்க. இப்போது அதிகபட்சமாக இந்த கோழி குஞ்சுகள் வந்து என்ன ரேட்டுக்கு நீங்கள் வந்து விற்பனை பண்ணுறீங்க? இதை பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. கிரிராஜாவும் சரி, நாட்டுக்கோழி கிராஸும் சரிங்க, ஒரு பீஸ் 100 ரூபாய்க்கு, 1 மந்த்து பீஸ் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. அதாவது உங்கள் பண்ணையில் ஒரு வியாபாரி வந்து வாங்கினாலும் அதே ரேட்டு, ஒரு விவசாயி வந்து வாங்கினாலும் அதே ரேட்டுங்களா? ஆமாம், எல்லாம் வந்து வாங்க எல்லாருக்குமே ஒரே ரேட்டு தான். ஒரே ரேட்டு தான். ஸோ இந்த சந்தைகளில் இந்த மக்கள் கூடும் இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வலை மாதிரி போட்டு ஒரு 100 கொஞ்சம் 150 கொஞ்சம் சேல்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிறது தானே? அதெல்லாம் நம்ம கிட்டேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு தகுந்த அவங்களுக்கு எவ்வளோ லாபம் தேவைப்படுதுங்களோ அந்த லாபத்தை வச்சு விற்பாங்க. நம்மக்கிட்ட வாங்கும்போது அந்த லாபத்தை கம்மி பண்ணி நம்ம ஃபார்ம்லேருந்து எடுத்துக்கலாம். சரிங்க. அதாவது அவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 150 ரூபா வரைக்கும் ஒரு குஞ்சு விற்கிறாங்க. ஆமாம். சரிங்களா. இப்போ உங்ககிட்ட வந்து 100 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறத உங்ககிட்ட 150 ரூபா, ஏன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது, அது ஒரு தொழிலாக வேறு பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு குஞ்சுக்கு 50 ரூபா அவங்க லாபம் வச்சிடறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அடக்க விலை எவ்வளோ ஆகுதுங்க ஒரு குஞ்சுகள் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா குஞ்சோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது ஒரு குஞ்சோட ரேட்டு 35 ரூபாங்க. அதுவும் இல்லாமல் ஃபீடு வந்து ஒரு 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 குஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 40 ரூபா ஃபீடாவது சாப்பிடுங்க 1 மந்த்தில். அந்த ஃபீடு அந்த ரேட்டு போக இன்னும் நம்ம ஃபார்முக்காக ஃபார்மை பார்த்துக்குறாங்க, அவங்களுக்கு கூலி ஆட்களுக்கு வேலை அதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு மேலே 10 ரூபா நிற்கிங்க. இப்போ நீங்கள் சொல்வது பார்த்தா ஒரு குஞ்சுக்கு வெறும் 10 ரூபா லாபம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுதுங்களே, இது எப்படி சமாளிக்கிறீங்க? அப்படி இல்லைங்க, நம்ம பார்த்தீங்கன்னா அது 1-2 கொடுக்கும்போது தாங்க சமாளிக்க முடியாதுங்க. ஒரு 400-500 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு வரும் லாபம் வரும், அதுவே போதுமானதுங்க நம்மளுக்கு. உங்கள் கணக்குப்படி இந்த பண்ணையில் 5000 கோழி இருக்குது, 10 ரூபா அப்படின்னு கணக்கு போட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 50000 ரூபா வந்து லாபமாக வருதுங்க ஒரு மாதத்துக்கு. ஒரே மாதத்தில் 50000 ரூபா லாபம்னு சொல்லி சொல்கிறீங்க. அதாவது எல்லா செலவும் போக இந்த 10 ரூபாங்கிறீங்களா? ஆமாம். இல்லை, டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் இந்த 10 ரூபாங்க. டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் இன்னும் டிரான்ஸ்போர்ட் அந்த 10 ரூபாயில் கழியுங்க. ஓ, அதாவது இங்கே வந்து எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அந்த 10 ரூபா முழுசாக நிற்கி? ஆமாங்க. இப்போ நீங்கள் கொண்டு போய் எங்காச்சும் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதுலேயும் அந்த காசு போகும். அதுலேயும் அந்த காசு போகும். சரிங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க, இப்போ வெறும் 10 ரூபா அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த 5000 குஞ்சுகளை ஒட்டுக்காக வச்சு வளர்த்து சேர்த்துறீங்களா? ஒரு குஞ்சு வாங்கிட்டு வந்தனக்கே இறந்து போயிரு, ஒன்று 10 நாள் இருந்துட்டு இறந்து போகு, ஒன்று 20 நாள் இருந்துட்டு இறந்து போகும். நான் சொல்கிறது ஒன்றுன்னு சொல்கிறது இல்லை, ஒரு பேட்சுக்கு ஒரு 5000 குஞ்சு விட்றீங்கன்னா எத்தனை மார்ட்டாலிட்டி வரும்? மார்ட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 150 மேலே போயிருங்க. இப்போ எப்படி இருந்தாலும் 150 மேலே போயிருந்தாலும் 150. சீசன் பொறுத்துங்க, இப்போ வந்து குளிர் காலத்துல எல்லாம் ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆகுங்க. சரிங்க. வெயில் காலத்தில் கொஞ்சம் அதிகமாக டேமேஜ் ஆகாது. ஓ, எப்படி கணக்கு பார்த்தாலும் அந்த 50000 மறுபடியும் கீழே போகிற மாதிரி தான் தெரியுது. ஆமாம். அதுக்கு மேலே வந்து லாபத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொண்டு போகிறக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது இல்லைங்க. சரிங்க. ரைட்டு.
இப்போ இந்த தீவன வேலையெல்லாம் வந்து ரொம்ப இந்த 1.5 வருஷமே ஏறி போச்சுங்களே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1400 ரூபாயில இருந்து ஸ்டார்டர்லாம் இன்னைக்கு 2300 ரூபா பக்கமா போயிருச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்க கையாளுறீங்க, எப்படி முடியுது உங்களால? நம்ம வந்து டைரக்டா கம்பெனிலேருந்து எடுக்கிறோங்க. டீலருங்கிட்ட இருந்து எடுத்தா ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு தொடுத்து தருவாங்க. நம்ம டைரக்டா கம்பெனிலேருந்து எடுக்கிறதுனால அந்த 100 ரூபா கம்மி பண்ணி ஒரு மூட்டை மேல 100 ரூபா கம்மி பண்ணி எடுக்கிறோம். சரிங்க, அப்படி பார்த்தாலும் இது மிக குறைந்த அளவு தான். ஆமாம், அதாவது ஒரு இன்னொரு ஒரு மூட்டைக்கு வந்து 100 ரூபா வந்து கம்மி பண்ணுறீங்க, அவ்வளோதான். சரிங்க, அப்படியே இந்த பக்கம் இருக்கிற இந்த கிரிராஜா வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு தீவனம் வந்து சாப்பிட்றாங்க? இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரீச் ஆயிடுச்சு, எல்லாம் பெருசாகிட்டாங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எவ்வளவு தீன் வந்து எடுக்கிறாங்க இவங்க? இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மூட்டை 2.5 மூட்டை சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட 5000 ரூபா தீவனத்தை வந்து ஒரே நாளில் சாப்பிட்டு வச்சிடறாங்க. காலி ஆயிருது. சரிங்க, இந்த பக்கம் இருக்கிறாங்க ஒரு இவங்க இவங்க வந்து அசில் கிராஸ்னுங்க, அசில் கிராஸ் நாட்டுக்கோழிங்க. சரிங்க, இவங்க பார்த்தீங்கன்னா இப்போதான் 15 டேஸ் தான் ஆகுது. சரிங்க, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு 1 மூட்டை சாப்பிட்டு காலி பண்ணிடுறாங்க. ஓ, இவங்களும் 1 மூட்டை காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணிடுறாங்க. சரிங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து வேக்சின் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன கொடுக்குறீங்க? வேக்சின் பார்த்தீங்கன்னா 6 நாளைக்கு ஒரு டைம் தருவாங்க. சரிங்க, 12 நாளைக்கு ஒரு டைம் வேக்சின் தருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எதுவும் வேற எஃபெக்ட் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தடுப்பு மருந்து தருவோம், தண்ணியில் கலந்து தருவோம். ஓ, சரி சரிங்க. வாட்டர் சாலியபிள், ஆமாம், அது மாதிரி ஆன்டிபயோட்டிக் எதாவது கொடுப்பீங்க? சரிங்க, கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க, அடுத்ததாக இந்த பண்ணைக்கு வந்து ஆல்கோலம் வந்து போட்டிருக்கீங்களா? ஸோ இது என்ன கல்ல போட்டு போட்டிருக்கீங்களா? நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போட்டு தான் சார் அதிகமாக இருக்கு. சரிங்க, அதனால் அதுவே போட்டுக்கிறோம் சார். ஒன்றும் அதிகமாக எஃபெக்டெல்லாம் இல்லைங்க, நார்மலாக இருக்குங்க கோழிங்க. சரிங்க, இது எவ்வளோ இப்போ இந்த பண்ணையோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வருதுங்க? இது பார்த்தீங்கன்னா 90 அடிக்கு 22 அடிங்க. 90 அடிக்கு 22ங்க. ஸோ இதுக்கு வந்து தோராயமாக 1000 ரூபாய்க்கு நம்ம பொட்டு வாங்கணுங்க. பொட்டுங்களா? பொட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினாலே சரியாக போயிடும். வெறும் 1000 ரூபாய்க்கு வாங்கினாலும் போதுமானதுங்களா? சரியாக போயிடும். என்னுடைய அடுத்த கேள்விங்க, இப்போ 1 மாதம் தான் என்னுடைய டார்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இந்த 1 மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு மாதத்தில் விற்க முடியாமல் போயிருச்சு, யாருமே வாங்க வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கோழி குஞ்சுகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? நம்ம அது பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு 2-3 வியாபாரிகளை வச்சு நம்மளே சேலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். சந்தைக்கு அதிகமாக மக்கள் கூடுற இடத்துக்கு நம்மளே சேலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். சரிங்க, ஓ, இந்த வண்டியில் வச்சு பின்னாடி கூடை கட்டி கொண்டு போகிறாங்க இல்லையா? ஆமாம். அதே மாதிரி நீங்களே வந்து சொந்தமாக எடுத்துகிட்டு போயிருவீங்க. சரிங்க, அப்போ அந்த பேஜ் வந்து நீங்கள் ஒரு தாட்டு விடுற பேஜில் முழு கோழி குஞ்சுகளையும் சேல்ஸ் பண்ண கடைசியில் தான் மறுபடி குஞ்சு வாங்கிடுவீங்களா? ஆமாம், ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் பண்ணையை ஃபுல்லாக திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி திரும்ப அதுக்கப்புறம் போட்டு போட்டு விட்டுருவோம். இப்போ நீங்கள் தருமபுரியில் இருக்கீங்க, இப்போ வந்து கோயம்புத்தூர்லேயோ இல்லை வேறு எங்காச்சோ வந்து எனக்கு ஒரு 1000 குஞ்சு வேணும், 500 குஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பார்ட்டி ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து அவங்களுக்கு டெலிவரி கொடுப்பீங்க சார்? நம்மக்கிட்ட வெஹிக்கிள் இருக்குங்க. சரிங்க, வெஹிக்கிளில் கோழி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேஜ் பாக்ஸ் இருக்குங்க. சரிங்க, அந்த பாக்ஸில் ஒரு இந்த சைஸை பொறுத்து நம்ம கவுண்ட் பண்ணி போட்டு எடுத்துகிட்டு போய் அவங்க டேரெக்டாக வீட்லேயே எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணிடுவாங்க. சரிங்க, அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏதாவது வந்து சார்ஜ் பண்ணுறீங்களா? அதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அவங்களாம் பார்த்து ஏதாவது தந்தால் தரலாங்க, இல்லையா நம்ம எதுவும் கேட்க மாட்டோம். சரிங்க, அவங்களாம் தந்தா இதான்னு பார்த்தா. ஸோ இதெல்லாம் வந்து டிமாண்டாக இருக்கிறப்போ வந்து இந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேங்க அப்படிங்களா? இல்லை எப்போ யார் கேட்டாலும் எவ்வளோ டிமாண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து டெலிவரி கொடுப்பீங்க? எவ்வளோ டிமாண்டாக இருந்தாலும் எவ்வளோ டிமாண்டாக இருந்தாலும் கரெக்டாக கேட்குற டைமுக்கு எடுத்துகிட்டு போய் டெலிவரி ஆயிருங்க. டெலிவரி பண்ணாங்களே சொல்லிடுவோம், இந்த நாளில் உங்களுக்கு டெலிவரி வந்துடும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருவோம். சரிங்க, உங்கள்கிட்ட யாராவது இப்போ ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது அட்வான்ஸ் பே பண்ணணுமா? ஒரு 40% அட்வான்ஸ் பே பண்ணணுங்க. சரிங்க, அதாவது இங்கேருந்து வர வெஹிக்கிள் டீசல் செலவுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் பார்த்துக்குவோங்க. அது நீங்கள் வந்து டிக்கெட்னு வந்து டெலிவரி பண்ணும்போது அதில் கழிச்சிட்டு மீதி பணம் வாங்கிக்கிற மாதிரி, ஃபுல் அமௌண்ட் வாங்கிற மாதிரி. சரிங்க, இப்போ டெலிவரி எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பண்ணுறீங்களா, தமிழ்நாட்டை தாண்டியும் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம தமிழ்நாடு கேரளா ரெண்டு ஸ்டேட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனான்றதுனால கேரளாவில் பர்மிட் பண்ணுறது இல்லைங்க கோழிங்கள. அதனால் பறவை காய்ச்சல்லாம் ஏதோ சொல்கிறாங்க, அதனாலேயே வண்டி பர்மிட் பண்ணுறது இல்லைங்க. அதனால் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கோங்க. இன்றைக்கி தான் நம்ம வீடியோ பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 400 கோழி ஆர்டர் வந்துருங்க. இப்போ லோடு பண்ணுறோம், பாருங்கள் எப்படி பண்ணுறோன்ட்டு. வணக்கம் நண்பர்களே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த கோழி குஞ்சுகளை பிடிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 600 குஞ்சு வந்து ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 600 குஞ்சு வந்து இவ்வளோ பெரிய பண்ணையில் வந்து துரத்தி பிடிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பண்ணையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு துணியை வச்சு மறைச்சிட்றாங்க, அதாவது சின்ன ஏரியாவை கவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு கோழி குஞ்சுகளை ஈஸியாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதைத்தான் பார்த்துட்ருக்கீங்க. தற்பொழுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஜில் வந்துட்டு 1 மாதம் குஞ்சுகள் கிட்டத்தட்ட 70, ஒரு கேஜுக்கு 70 to 75 குஞ்சுகள் வந்துட்டு நிரப்புகிறாங்க. ஸோ நீங்கள் அதைத்தான் பார்த்துட்ருக்கீங்க. இறுதியாக இந்த வீடியோவின் வாயிலாக நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க திருமணிகண்டன்? அது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தரமான கோழி குஞ்சு தாங்க இருக்குதுங்க. நீங்கள் வந்து எவ்வளோ 350க்கு மேலே எவ்வளோ கேட்டாலும் எந்த டைமுக்கு கேட்டாலும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். நீங்கள் கால் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் நம்ம. சரிங்க, நம்ம வந்துட்டுங்க நம்ம இந்த வீடியோவின் வாயிலாக இன்றைக்கி கள நிலவரத்தில்
ஒரு மாத குஞ்சுகள், அதாவது நீங்கள் எல்லா வகையான குஞ்சுகள் வளர்த்துறீங்க, இந்த குஞ்சுகள் உங்களுடைய பண்ண ரேட்டு என்ன அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். டோர் டெலிவரி பண்ணும்போது என்ன ரேட்டு வரும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? டோர் பண்ணையிலிருந்து எடுக்கிற ரேட்டு தாங்க டோர் டெலிவரிங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் பண்ண மாட்டோம். நீங்களாக பார்த்து ஏதாவது டிரான்ஸ்ஃபர் சார்ஜ் கொடுத்தா பரவாயில்ல, நாங்களே எதுவும் கேட்க மாட்டோம். நீங்களே எதாவது பார்த்து தந்தீங்கன்னா ஒன்பது. ஓகேங்க. அதாவது ரேட்டு பார்த்தீங்கன்னா அசில் கிராஸும் 100 ரூபாங்க, கிரிராஜாவும் ஒரு பீஸ் 100 ரூபாங்க. 1 மந்த்து பெகின் வாத்து குஞ்சுங்க, பெகின் வாத்து வந்து 1 மந்த்து பார்த்தீங்கன்னா 150 150 ரூபாய்க்கு போயிட்டுருங்க. கின்னி கோழிங்க, கின்னி கோழி 150 ரூபாய்க்கு போயிட்டுருங்க. வான் கோழிங்க, வான் கோழி பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு போயிட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரிராஜாவும் அசில் கிராஸ் நாட்டுக்கோழி பார்த்தோங்க. அடுத்தது நம்ம கடகநாத்து வான் கோழி பார்க்குறதுக்கு போகலாங்க, லைவ்லேயே போகலாம் வாங்க. இது 1 டே சிக்குங்க. சரிங்க, ஹீட் போட்டிருக்கு கரெக்டான. இந்த கறியை வந்து எப்படிங்க, பகல்லையும் இருக்கும் நைட்லையும் போடுவீங்களா? இல்லை ஆமாம், இந்த நேரத்தில் போட்டு. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வந்து கறி ரீஃபில் பண்ணுவீங்க? 2 டைம். 2 முறை நைட் வந்து காலையில். அதுவே போதுமானதுங்களா? என்னென்ன கோழி குஞ்சுகள்லாம் இங்கே இருக்குங்க? இதில் வான் கோழி இருக்குங்க, வான் கோழி கடை வான் கோழி இருக்குது, கடகநாத் இருக்குங்க. அதில் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிராஜாவுக்கு மூக்கு தைக்கிற மிஷினுங்க. கண்டிப்பாக கோழி யார் யார் 500 கோழி 1000 கோழி வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிஷின் அவங்ககிட்ட இருக்கணுங்க. இல்லைன்னா ஒன்று கொத்திக்கிச்சுன்னா பார்த்தீங்கன்னா சைனிங் வராதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற கிரிராஜா கோழிக்கு பார்த்தீங்கன்னா 8 நாளில் மூக்கு தீச்சிருவோம். அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் டெலிவரி பண்ணிட்டோங்கன்னா 1 மாதம் 1.5 மாதத்தில் திரும்ப உங்களுக்கு அதே மாதிரி மூக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் கொத்திக்காது, கரெக்டாக ஃப்ரீயாக இருக்குங்க.